ஹாய், வெல்கம் டு நவ சுஷிதா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பர் கூட்டம் அப்படின்றது ஒரு யூடியூப் சேனலுடைய எதிர்ப்பை நம்ம காட்டணும் அப்படின்றது தான் இன்றைக்கான ஒரு டாப்பிக்காக நான் பேச போகிறேன். அதனால வந்து கருப்பு கலர் ஷர்ட்டில் நான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடியே உட்காந்துருக்கேன். என்ன எதிர்ப்புன்னு கேட்குறீங்களா? அது முன்னாடி வினோ சுஷிதா உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேடி, நேபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி பிஎஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்க, வாங்க இன்றைக்கான டாப்பிக் கொடுக்கலாம். ஆக்சுவலாக கருப்பர் கூட்டம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனல் நடத்துகிற அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ் கடவுளான முருகரை பற்றி ரொம்பவே வந்து தரக்குறைவாக பேசி கந்த சஷ்டியை வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணி, நான் என் வாயில் சொல்ல விரும்பலை, அவ்வளோ வந்து விமர்சனம் பண்ணிட்டு வெளிப்படையாக ஒரு யூடியூப் சேனலில் வந்து விடுறாங்கன்னா, தமிழர்களாகிய நாம் வழிபடக்கூடிய முருகப்பெருமான எப்படி வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் வந்து நீங்கள் கொதிச்சு எழுந்திருக்காங்க. யாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனுடைய தலைமை தலைவர் யார்னா பிஜேபியில் திரு எல் முருகன் அவர்கள். முருகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிற எல்லா பிஜேபியில் இருக்கிற அனைவருமே என்ன பண்ணணும், தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வீட்டு முன்னாடி முருகர் படத்தை எடுத்து வெளியில் வந்து நின்று தன்னுடைய எதிர்ப்பை வந்து அவங்களுக்கு காமிக்கணும், எங்களுக்கு நாங்கள் வந்து முருகரை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒவ்வொரு மதமுமே அவங்களுக்கு முக்கியம்தான். அது எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், நான் மதத்தை பற்றி நான் பேச விரும்பல, எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்லவும் விரும்பல. அவங்கவுங்களுக்கான தனித்தனி ரிலீஜியன் இருக்கும்போது தனித்தனி கடவுள்கள் இருக்க தான் செய்வாங்க, அவங்கவுங்க ப்ரே பண்ண தான் செய்வாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகரையே கந்த சஷ்டி கவசம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து அவ்வளோ இழிவுபடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த கருப்பர் கூட்டம் நடத்தக்கூடிய அந்த ஆளை வந்து கைது பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து தன்னுடைய எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. அவ்வளோ மக்கள் வந்து நீ வெளியிலேருந்து முருகன் படத்தோட அவங்கள அந்த கருப்பர் கூட்டத்தை வந்து தடை செய்யணும், அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்ப்பை வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. நிறைய மீடியாஸ் வந்து இதை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வேறு எந்த ஒரு கட்சியும் வந்து இதுக்காக குரல் கொடுக்கல. அது ஏன் தெரியல, இதுவே வந்து நான் சொல்லலை. வேறு ரிலீஜனை பற்றி பேசுனா, முன்னாடி வந்து நிற்கக்கூடிய திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நிறைய கட்சிகளாக இருக்கும், அவங்க ஏன் வந்து இந்து கடவுள்லாம் என்ன வந்து அவ்வளோ வந்து இதுவாகிடுச்சு நான் ஒன்றும் புரியுங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்து தான். அப்படின்னும் போது ஒரு இந்து கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறோம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு மத உணர்வு கூட இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நான் எந்த மதத்தையும் வந்து தப்பாக பேசலை, அவங்கவுங்களும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்குது, அதை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்றது தான் நான் இந்த ஒரு சோஷியல் டாக் வாயிலாக உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேங்க. நீங்கள் இதை பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு வேறு ரிலீஜனாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும் நான் அப்படின்றது. அதனால் வந்து நான் உங்ககிட்ட வந்து டேரெக்டாகவே சொல்கிறேன், உங்களுடைய ரிலீஜன் அப்படின்னும் போது நம்மளுடைய ரிலீஜன் அவ்வளோதான், நமக்கு முக்கியம் அவ்வளோதான். அந்த எந்த ஒரு ரிலீஜனாக இருந்தாலும் அந்த கடவுளை வந்து கொச்சைப்படுத்துறது ரொம்பவே வந்து தவறான செயல். அதுக்காக அவங்க கைது செய்யணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க, அவங்க கைதும் செஞ்சுட்டாங்க அப்படின்ற நியூஸும் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. சரிங்க, இன்றைக்கான கொரோனா கேசஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 3,546 கேசஸ் வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து பதிவாயிட்டு தமிழ்நாட்டில். ஏன்னா அது நாளுக்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறது கேட்குறது நல்லாவே புரியுதுங்க. கேசஸ் அதிகமானாலும் சென்னையில் வந்து கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் நிதர்சனமான ஒரு உண்மை. மற்ற டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணும்போது, நான் மற்ற மாவட்டங்களில் கம்பேர் பண்ணாலும் நம்ம சென்னை வந்து அதிகமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இருக்கிற ஒரு அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்மியாக தான் ஆகிருக்குங்க. அது வந்து நம்ம ஒத்துக்கு தான் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ எப்படி வந்து பழகணும் அப்படின்றது, அதுக்கான முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சைனா வந்து இப்போ வந்து அவங்களுடைய ஓவரால் வந்து ஜிடிபி வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்குறீங்களா? 3.2% ஒரே மாதத்தில் எகிரி இருக்குது அப்படின்னா, எகிரி இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னா எப்படி அவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னா, நம்ம தான் அதுக்கு பெரிய காரணம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பொருளை வந்து தடை செஞ்சுருக்கோம், நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா பிரிட்டனும் வந்து அவங்க கூட வந்து கை கொடுத்து இப்போ அவங்களும் வந்து நிறைய தடை வச்சுருக்காங்க. சைனாவுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவும் வந்து தடை வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் எப்படி அவங்களுக்கு அதிகமாகச்சுன்னா, ஏன்னா கடந்த ஒரு 6 மாதம் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா 6.8 அவங்களுடைய 6.8% வந்து லாஸ் ஆகிருக்கு, விழுந்திருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சைனாக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து 1992 அதாவது 1992 அப்புறம் 28 வருஷம் கழிச்சு 2020 தான் அவ்வளோ ஜிடிபி வந்து அவங்க கம்மியாகிச்சு, வேல்யூ கம்மியாகிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த வேல்யூ எப்படி ஒரே மாதத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொருட்கள் வெளிநாட்டு வெளி சந்தையில் விற்கப்படுது. அது என்னென்னா மருந்து தயாரிக்கக்கூடிய உபகரணங்களாக இருக்கட்டும், இல்லைனா க்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை மாஸ்காக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க நிறைய வந்து இம்போர்ட் பண்ணி அவங்களுடைய வேல்யூவை வந்து இப்போ வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி இந்த சோஷியல் டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேடி, நேபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு பிஎஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கோட நம்ம சந்திக்கிறேன். அதனுடைய பிறகு உங்கள்
பை பை, குட் நைட்.